இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். பேரடியில் வீசிய திடீர் துர்நாற்றம், இங்க என்னமோ வாட வருது சார். ஸ்டேஷனுக்கு வந்த பொன்கார், கறிக்கடையில் சிக்கிய தடயம், கோவையை பரபரப்பாக்கிய சம்பவம். கோயம்புத்தூர் நகரின் மையமான டவுன்ஹாலில் அமைந்துள்ளது கோணியம்மன் திருக்கோவில். துர்கா பரமேஸ்வரியின் வடிவமான கோணியம்மனை கோவையின் காவல் தெய்வமாக அப்பகுதி மக்கள் வணங்குகின்றனர். இத்திருக்கோயிலின் தேரானது ராஜவீதி பகுதியில் இரும்பு கூரைக்குள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. வருடந்தோறும் ஒருமுறை நடைபெறும் தேர் திருவிழாவின் போது மட்டும் தேர் இரும்பு கூரைக்குள் இருந்து வெளியே எடுக்கப்படும். பின்னர் தேரோட்டம் முடிந்த பிறகு மீண்டும் பாதுகாப்பாக இரும்பு கூரைக்குள் வைக்கப்படும். இந்த நிலையில் ராஜவீதி பகுதியில் உள்ள கோணியம்மன் கோவில் தேர் அருகில் துர்நாற்றம் வீசியுள்ளது. இதை கவனித்த அப்பகுதி வழியாக சென்றவர்கள் போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் கோவில் தேர் அருகே ஆய்வு செய்துள்ளனர். அதில் மட்டன் மற்றும் கோழி இறைச்சி கழிவுகள் கிடந்ததால் மர்ம நபர்கள் யாரேனும் வீசி சென்று இருக்கலாம் என்று போலீசார் சந்தேகித்தனர். இதனையடுத்து மாநகராட்சி பணியாளர்களுக்கு தகவல் கொடுத்த போலீசார் அவர்கள் உதவியுடன் கழிவுகளை அகற்றினர். ஆனால் அதற்குள் இந்து அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் தேர் பகுதியில் இறைச்சி கழிவுகள் மர்ம நபர்கள் வீசி சென்றது குறித்து புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் பரப்பினர். மேலும் கழிவுகளை வீசி சென்ற நபர்களை விரைந்து கைது செய்ய வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை வைத்தனர். இதனால் அந்த செய்தி சமூக வலைதளங்கள் வழியாக பரவ, மாவட்டம் முழுவதும் தேர் அருகே இறைச்சி கழிவு வீசி சென்ற விவகாரம் பூதாகரமாக மாறியது. இதனையடுத்து நடந்த சம்பவம் தொடர்பாக சிறப்பு குழு அமைக்கப்பட்டது. தொடர்ந்து ராஜவீதி பகுதியின் சிசிடிவி காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்தனர். அதில் ஹோண்டா ஆக்டிவா இருசக்கர வண்டியில் வந்த நபர் ஒருவர் மட்டன் மற்றும் கோழி இறைச்சி கழிவுகளை வீசி சென்றது தெரிய வந்தது. இதனையடுத்து சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றிய போலீசார் அதன் அடிப்படையில் விசாரணையை முடுக்கினர். அதில் இறைச்சி கழிவுகளை வீசி சென்ற மர்ம நபர் கோவை காந்தி பார்க் பகுதியில் உள்ள இறைச்சி கடை நடத்தி வரும் அயாஸ் என்று விசாரணையில் தெரிய வந்தது. இதனையடுத்து அவரை கைது செய்து வெரைட்டிஹால் போலீசார் அவரிடம் விசாரணை மேற்கொண்டனர். அதில் இறைச்சி கழிவுகள் வீசி சென்றது உறுதியாக சாதி மத இனமொழி தொடர்பாக விரோத உணர்வுகளை தூண்டுதல், அமைதியை சீர்குலைத்தல், தொல்லை கொடுத்தல் ஆகிய பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி இறைச்சி கடை உரிமையாளரை சிறையில் அடைத்தனர். கோவை ராஜவீதி கோணியம்மன் கோவில் தேர் அருகே இறைச்சி கழிவுகளை கொட்டியதாக இறைச்சி கடை உரிமையாளரை போலீசார் கைது செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.